வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இந்த கண்டென்ட் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக தோணலாம், இல்லை பர்டிகுலராக யாரை பற்றியோ பேசுகிறோமா அதெல்லாம் உங்களுக்கு தோணலாம், பட் அது எதுவுமே கிடையாது. இது ஒரு ஓப்பன் மைண்டாக ஜீசஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகே, ஏன்னா நம்ம பல நேரங்களில் எதில் குறை கண்டுபிடிக்கிறதெல்லாம் அதில் தான் நம்மளோட டைம் அதிகமாக இருக்குது. இதில் குறை கண்டுபிடிக்கலாமா, அதில் குறை கண்டுபிடிக்கலாமா, இவங்கள தப்பு சொல்லாமா, அவங்கள தப்பு சொல்லாமா, நம்ம எவ்வளோ செல்ஃப் ரைச்சியஸ். எனக்கு வர கமெண்ட்ஸ்லையும் நான் பார்ப்பேன், எது சம்மந்தம் இல்லாமலாம் போடுவாங்க, நீங்கள் அதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க, நீங்கள் அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்னால ஜீசஸ் சொல்கிறது மட்டும் தான் நான் கேட்பேன். ஸோ ஏன்னா நிறைய செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புள், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது அவங்க தான் கரெக்டு, அவங்க தான் வந்து ஜீசஸ்கோட ஊழியம் பண்ணுறாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து அழுக்கு அசிங்கம் நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இது கமெண்ட்ஸில் நிறைய பேர் இந்த மென்டாலிட்டி. இவங்க எல்லாருமே பைபிள் வேர்ஸ்லாம் கூட கோட் பண்ணுவாங்க, ஆனால் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஓகே, அதை நம்ம அப்புறம் போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஜீசஸ் பேரை சொல்லிவிட்டு நம்ம அவர் சொல்கிறது கரெக்டாக பண்ணுறோமா, இல்லை நம்ம செல்ஃப் ரைச்சியஸாக, இல்லை நம்ம வந்து ஜீசஸ்க்கு நிற்காமல் மதத்துக்காகவும் ஒரு டினாமினேஷனுக்காகவும் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்தில் போகிறோமான்றதான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் வேகாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஜீசஸ்க்கு வந்து நிறைய பேர்கள் இருக்குது இல்லையா? ஹீஸ் த ஃபாதர், ஹீஸ் த ஹோலி ஸ்பிரிட். ஓகேவா? அவர் தான் சத்தியம், அவர் தான் வெளிச்சம், அவர் தான் வழி, அவர் தான் ஜீவன், ஈஸ் த லிவிங் பிரெட், ஈஸ் த மார்னிங் ஸ்டார். இப்படி நிறைய பேர் இருக்கும்போது இதில் வந்து அவருக்கு இன்னொரு முக்கியமான பேர் வந்து சமாதான பிரபு. ஓகேவா? ஜீசஸ் வந்து சமாதானத்தை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காரு. அவரோட டீச்சிங்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஒன்று இந்த கன்னத்தில் அடித்தேன்னா மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னாரா, இல்லைனா இந்த கன்னத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி பொக்குன்னு ஒன்று ஒன்று போடு அப்படின்னாரா, இல்லைனா வந்து ஜீசஸ் வந்து உனக்கு உங்ககிட்ட ரெண்டு துணி இருந்தால் ஒரு துணியை கொடுத்துருன்னு சொன்னாரா, இல்லைனா இல்லை இல்லை நீ வச்சுக்க உனக்கு ஏன் கொடுக்குற, தனக்கு மிஞ்சி தான் தானம் தருமா அப்படின்னாரா, இல்லை ஜீசஸ் வந்து ஒருத்தன் உங்ககிட்ட வந்து இது நான் உங்ககிட்ட ஒருத்தனை பிடுங்கிட்டான்னா ஜீசஸ் சொல்கிறாரு அப்படியா இதையும் எடுத்துக்கணும், உங்ககிட்ட இருக்கிறது எக்ஸ்ட்ராவும் கூடு அப்படின்றாரு. இப்போ ஜீசஸ் வந்து இல்லை உன் கண்ணை குத்துனானா அவன் கண்ணை குத்து, உனக்கு ஒரு கண்ணு போச்சுல அவனுக்கு ஒரு கண்ணு போட்டோம், உனக்கு ஒரு பல்லு போச்சுல அவனுக்கு ஒரு பல்லு போட்டோம், உன்னை ஒரு ஆராய்ஞ்சாலும் நீ ஒரு ஆறார அப்படின்னு சொன்னாரா. அவரோட டீச்சிங்ஸ் என்ன? ஜீசஸ் வந்து நீங்கள் வெளியே போய் நீங்கள் என்னோடய சுவிசேஷத்தை சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஏழைங்களை குணமாக்குங்க, நோயாளிகளை குணமாக்குங்க, ஏழைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாரா, இல்லைன்னா நீங்கள் போய் என் பேரில் சர்ச்சி கட்டி சர்ச்சி கட்டி சர்ச்சி கட்டி கலெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாரா. இப்படி நம்ம வந்து நம்ம பேசிகிட்டே போகலாம், இப்படி பேசிகிட்டே போகலாம். இது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஓகே, அதை பற்றி ஏன்னா இந்த டாபிக் என்னென்னா, நம்ம யாரால் ஏமாற்றப்படுறோம், யாரால் ஏமாற்றப்படுறோம், த டிசீவிங் ஸ்பிரிட், ஏமாத்துகிற ஸ்பிரிட், இது யார் அப்படின்றது தான் ரொம்ப உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு பொறுக்காது. அதனால் நம்ம வந்து அப்படி லைட்டாக டக்கு 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 டக்குன்னு போவோம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை நம்ம இஷ்டத்துக்காக எடுத்துப்போம், நம்மளுக்கு அதில் எது எது வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், தசன பாகம், நம்மளுக்கு காசு வேணும்னா இந்த தசன பாகம் மேட்டர் மட்டும் நம்ம தொட்டு எடுத்துக்கிறது, எது வேணாமோ அது நம்மளுக்கு அதை விட்டுறது. ஓகேவா? நான் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு ராங்கு அது அந்த விதத்தில் அந்த ஆங்கிள்லேயே பார்க்கல, பட் ஜீசஸ் சொன்னது என்ன, ஜீசஸோட டீச்சிங்க்கும் மோசஸோட டீச்சிங்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்றது ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்காக ஜீசஸ் வந்து மோசஸ்க்கு எதிராக வந்தவர் நான் சொல்ல வரல, அது வேறு. ஜீசஸ் வந்ததுக்கப்புறம் பழசில் மாறிடுச்சு, இனிமேல் எல்லாம் புதுசுன்னு ஜீசஸ் சொல்கிறாரு. ஆனால் அதுவும் சொல்கிறாரு, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு நியூ வைன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஓல்டு வைன் தான் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவீங்க அப்படின்றதும் பைபிளில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஹிடன் சீக்ரெட்ஸு. ஓகேவா? இதை வந்து சொன்னால் சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஸோ ஆனால் இன்டெப்த் அது போக போகிறது இல்லை, பட் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ தாவீதோட சில சங்கீதங்களில் என் எதிரிகளை நான் அழிச்சிடணும், ஏன் அது எதிரிங்க வந்து இல்லாமல் போயிடணும் அப்படின்னு சங்கீதம் இருக்குது. இப்போ அந்த சங்கீதத்தை நம்ம எப்படி படிக்க முடியும்? அந்த சங்கீதம் நான் தப்புன்னு சொல்ல, தாவீது தப்புன்னு சொல்லலை, ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, உன் எதிரிங்களை மன்னிங்கன்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா? டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு பெண் வந்து தீட்டுப்பட்ட பெண் வெளியே வந்தால் கல்லால் அடித்து கொள்ளுங்கன்னு மோசஸ் சொல்கிறாரு, ஆனால் ஜீசஸ் வந்து தீட்டுப்பட்ட பெண்ணு தொட்டோன்னா அவளை குணமாக்குறாரு.
டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஒரு விபச்சார ஸ்திரீ வந்து மோசை காலத்தில் கல்லடிப்பட்டு கொண்டுடணும், மன்னிப்பே கிடையாது. அங்கே மன்னிப்பே கிடையாது, அங்கே வெறும் நியாய தீர்ப்பு தான், மன்னிப்பே கிடையாது. ஆனால் ஜீசஸ் வந்து விபச்சார ஸ்திரீயை மன்னிக்கிறாரு, மறுபடியும் தப்பு செய்யாதுன்றாரு. ஓகேவா? பெண் உரிமை அகெயின் மோசஸ் காலத்தில் இல்லாதது ஜீசஸ் காலத்தில் தான் இருக்குது, ஜீசஸ் தான் பண்ணுறாரு. நீ வந்து அங்கே எத்தனை பொண்டாட்டி வேணால் வச்சுக்கலாம், ஓகேவா? இன்றைக்கி போயிட்டு ஒரு 10 பொண்டாட்டி வச்சுக்க முடியுமா? முதல்ல உங்கள் பொண்டாட்டி மூஞ்சி மேலே உதைப்பாங்க, ரெண்டாவது அது வந்து இல்லீகல்லு, இது நம்ம பண்ண முடியுமா? ஆ, ஜீசஸ் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே சரீரன்றாரு. டிஃப்ரென்ஸே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எது எது வேணுமோ நம்மளுக்கு வந்து அது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து எடுத்துப்போம். நியூ டெஸ்டமெண்ட்டில் ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்டில் நீ எதுலாம் எடுத்துக்கணும், நீ ஜீசஸ் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், எல்லாமே நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஜீசஸோட கொடின்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நம்ம போகிறோம், ஜீசஸ் நம்ம வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் என்ன பண்ணுவோம், அந்த கவனன்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு சண்டைக்கு போவாங்க, ஓகேவா? அவங்க போயிட்டு அந்த வார் ஜெயிச்சுட்டு வருவாங்க. பட் ஜீசஸ் இப்போ ஜீசஸோட பேரில் வந்து நம்ம வந்து வார்க்கு போக முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒரு கொடின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நிறைய அரசியல் கட்சிகள், பல இயக்கங்கள் சில கொடிகள் எடுத்துக்கிட்டு அடுத்தவங்கள அடிக்கிறதுக்கும் துன்புறுத்துறதுக்கும் கூட போகிறாங்க, இல்லையா? நான் ஜென்ரலைஸ் பண்ண சில பேர் சொல்கிறேன். அந்த கொடியில் சில கொடிகளில் வந்து அவங்களோட மதத்தையோ அவங்களோட சாமியோ போட்டு அதில் சமாதானம் இல்லாமல் அது சண்டைக்காக போகிறவங்களும் இருக்கிறாங்க, இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் அப்படின்ட்டு ஒரு கொடியோ இல்லை ஜீசஸோட பேரில் நம்ம போயிட்டு சண்டை போட்டோ, இல்லை அடுத்தவங்களோட பொருளை அகபரிக்கிறதுக்கோ, இல்லை அடுத்தவங்களோட பொருளை இடிக்கிறதுக்கோ, இல்லை அடுத்தவங்களை வந்து ஒழிக்கிறதுக்கோ அப்படி நம்ம ஜீசஸ் பேரில் போனால் அது எவ்வளோ பெரிய அழுக்கு, எவ்வளோ பெரிய தப்பு ஜீசஸ் மேலே விடும். ஜீசஸ் பேரில் சமாதானத்துக்கு போவோமா, சண்டைக்கு போவோமா? ஆனால் ஜீசஸ் பேரை போட்டுட்டு ஜீசஸ் கொடியை தூக்கிட்டு சண்டைக்கு போன காலங்கள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை விட்டுருங்க. ஜீசஸ் ரோமன்ஸ் எப்போ வந்து நம்ம திருப்பியும் வந்து ரோமன்ஸ் தான் ஜீசஸை வந்து குரூசிஃபை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரோமன்ஸ் ஜீசஸை ஏற்றுக்கிறாங்க, கான்ஸ்டன்டைன்ன்ற ஒரு கிங்கை ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஜீசஸ் சொன்னது ரூல் ஆகாமல் கான்ஸ்டன்டைன்ன்ற கிங்கு அந்த கிங்டம்க்கு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க தெரியுமா, அந்த ரூல்ஸ்குள்ளே ஜீசஸை கொண்டாந்துடுறாங்க. நான் இதை வந்து நான் வந்து ரொம்ப வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்காக வரல, இது நான் ஹிஸ்ட்ரி தான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து கொடியை எடுத்துகிட்டு வார்க்கு போவாங்க, இன்னொரு நாடை கேப்சர் பண்ணுறதுக்கோ இன்னொரு இதோ போகிறதுக்கோ கிராஸ் போட்டு கொடி இருக்கும், நைட்ஸ் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் யார் பைபிள் வச்சுருந்தாங்களோ, பைபிள் வந்து அப்போ வந்து அந்த மொழியில் தான் இருக்கும், அந்த பைபிளை வந்து வேறு ஒரு ஒரு வேளை வந்து அவங்க லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்கன்னா, இங்கிலீஷில் கூட பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு, ஓகேவா? ஒருவேளை கிரேக்க மொழியோ லத்தீன்லேயோ இல்லை ஹீப்ரூலோ இல்லாமல் வேறே இருந்துச்சுன்னா அவங்கள உயிரோடு போட்டு எரித்தாங்க. எரித்தது யார்? ஜீசஸ் பேரை சொல்லி இருக்கிற நாங்கள்லாம் ஜீசஸோட ஆளுங்க தான், நீங்களாம் சாத்தான், உங்களை தான் எரிக்கிறோம் அப்படின்ட்டு எரித்த. இது நீங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிங்க தான் தெரியும். இன்னொரு நாடை வந்து நம்ம வந்து ஆக்கியுபை பண்ண போகும்போது இந்த கொடியோடு போய் அந்த நாடை நம்ம ஆக்கியுபை பண்ணுறது, ஓகேவா? இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. பட் இது ஜீசஸ் சொன்னது கிடையாது, ஏன்னா அந்த ரோமன் லாவை வந்து கான்ஸ்டன்டைன் வந்து அது கிறிஸ்டியன் லாவாக மாற்றுறாரு. ஹியூமன் மேட் லாஸ் ஜீசஸ் சொன்னதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அந்த விஷயம் அன்னைக்கு மட்டும் நடக்கலை, இன்றைக்கும் நடக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு சபையிலையும் நடக்குது, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை கான்ட்ரவர்சியாக எந்த ஒரு டினாமினேஷனை தப்பாக சொல்லுவார், நான் மொத்தமாக சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம் நீங்களும் நானும் சேர்ந்து பண்ணுற தப்பை தான் சொல்கிறேன். யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு தப்பு செய்யும் போது அதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம். இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறோன்னா, நம்ம நல்லவன் காட்டுறதுக்காக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்ம கெட்டவன் காமிச்சிடுவோம். இதே தான் அந்த காலத்துலையும் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பைபிள் இருக்குது, எல்லா லாங்குவேஜ்லேயும் பைபிள் இருக்குது, தெலுங்கு, தமிழ், மலையாளம். இப்போ நான் வந்து எனக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் நான் வந்து பைபிள் கொடுக்கும்போது, ஷூட்டிங் ஸ்பாட்லாம் கொடுக்கும்போது தெலுங்கு பைபிள் கொடுக்குறேன். ஒரு ஹிந்தி ஷூட்டிங் போனோன்னா அங்கே ஹிந்தி பைபிள் கொடுக்குறேன். என்னோடய ஒரு படத்துக்கு போகும்போது அங்கே குஜராத்திஸ் வந்திருந்தாங்க, குஜராத்தி லாங்குவேஜில் இருக்குது. எல்லா லாங்குவேஜ்லேயும் இப்போ பைபிள் வந்திருக்கு. ஆனால் அப்போ பைபிள் லாங்குவேஜில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் கூட அவங்கள உயிரோடு எரிக்கணும், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண வரையும் உயிரோடு தான் எரித்தாங்க.
எரித்தது வேறு யாரும் இல்லை, ரிலிஜியஸ் பீப்புள் தான். கேட்டால் ஜீசஸ்க்கு நாங்கள் பண்ணுறோம், ஜீசஸ் எப்படி பைபிள், அந்த பைபிள் எப்படி நீ இப்படி பண்ணலாம் அப்படின்னு கடவுளோட பேரை சொல்லி தான் அந்த அநியாயம் நடந்தது. அந்த அநியாயம் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கடவுளோட பிள்ளைங்க, அவங்க சாத்தானோட பிள்ளைங்க, அவங்களுக்குள்ளே சாத்தான் இருக்குது. இது நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் நீங்கள் கூகுள் பண்ணிலாம் பார்த்து கொஞ்சம் படிக்கணும். இந்த இங்கிலீஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடந்த விஷயங்கள், இந்த ஜோனா சார்க்காக இருக்கட்டும், இந்த பைபிள் விஷயங்களாக இருக்கட்டும், இன்னொரு இடத்த நம்ம கேப்சர் பண்ணும் போது, இன்னொருத்தவங்களோட ஊருக்குள்ளே போய் நம்ம அந்த ஊரை கேப்சர் பண்ணும் போது, அங்கே வந்து அங்கே ஒரு பிஷப்போ ஒரு ஃபாதரோ ஒரு ப்ரீஸ்டோ ஒரு இப்போ வந்து அவங்க வந்து அவங்க முன்னாடி அந்த போரே போகும். எப்படி ஒரு ஜீசஸை வச்சுக்கிட்டு எப்படி நீ போருக்கு போக முடியும் தான் என்னோடய கேள்வியே. சமாதான பிரபுவை வச்சுக்கிட்டு நீ எப்படி போர் பண்ண முடியும் தான் என்னோடய கேள்வியே. இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ், ஹவு கேன் யூ ஃபைட் இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ், பீஸ் தானே இருக்கணும். இது அந்த காலகட்டத்தில் ராஜாங்கள் காலத்தில் அவங்க பண்ணதை நியாயப்படுத்துறதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க. இன்றைக்கும் அப்படி தான், இன்றைக்கி டினாமினேஷனுக்கு சண்டை, டினாமினேஷனுக்கு சண்டை, ஆர்சிக்கு சிஎஸ்ஐ, சிஎஸ்ஐக்கு பென்டகாஸ்ட், பென்டகாஸ்ட்டுக்கு இப்படியே போயிட்டே இருக்கும், இப்படியே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்கள் சினிமாக்காரங்களை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, கேலி பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. நான் தப்பு சொல்ல அவங்க நல்லவங்கன்னு சொல்ல வரல, அவங்க ஏதோ சினிமா எடுக்கிறாங்க, அவங்க பணம் போடுறாங்க, அவங்க ஏதோ பண்ணுறாங்க, அவங்க அது வந்து அவங்க நல்லவங்க கெட்டவங்க கூட வரல. பட் மக்கள் பணத்தை வந்து சுரன்ற எத்தனையோ இன்றைக்கி வந்து இயேசு பேரை சொல்லிவிட்டு தப்பு செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது என்ன, நான் ஏன் இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா, இப்போ கூட நான் வந்து சினிமாக்காரங்க நல்லவங்கன்னு சொல்ல வரல. இந்த டிசீவிங் ஸ்பிரிட்ன்றது எப்படின்னா நம்மளை வந்து மிஸ்கைட் பண்ணி விட்டுரும். இப்போ உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபோக்கஸில் என்ன ஆகும், நம்ம சினிமாக்காரனை திட்டலாமா, இவன் வந்து வீடியோ போட்டுட்ருக்கானே, இவனை ஆக்டிங் நிறுத்த சொல்லலாமா, இவன் அரசியலுக்கு போவானான்னு சொல்லலாமா, இந்த தொழில் தப்பா, இந்த டினாமினேஷன் தப்பா, அந்த டினாமினேஷன் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து உண்மையான குற்றவாளி அந்த ஸ்பிரிட்டு அது வந்து தப்பிச்சிடும், பழியை மற்றவங்க மேலே போட்டுரும், டைவெர்ட் பண்ணி விட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாட்டில் ஒரு பெரிய தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ விவசாயிகளோட வந்து ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இது நடந்துகிட்டு இருக்கும்போது மக்கள் இது எப்படி இதுலேருந்து டைவெர்ட் பண்ணுறது அப்படின்னு ஒன்று வேறு ஒரு பிரச்சனை கொண்டாந்தாங்கன்னா இந்த பிரச்சனை மறந்துடுவாங்க. இப்போ வந்து தூத்துக்குடியில் வந்து எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. இந்த பிரச்சனை பற்றி பேசும்போது அந்த நேரம்னு பார்த்து வேறு ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க, மக்களை டைவெர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி என்னென்ன டைவெர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நியூஸ் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம மக்கள் வந்து ரொம்ப இமோஷ்னல், மருதி ஜாஸ்தி. கொரோனா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கார்ப்பரேஷனில் இருக்கவங்க காலில் விழுறது, அவங்களுக்கு பூ போடுறது, அவங்கள பற்றி பாட்டு பாடுறது, அவ்வளோதான். அந்த கொரோனா முடிஞ்சிருச்சா, கார்ப்பரேஷன்காரன் சகோதரர்களை மதிக்க கூட மாட்டாங்க, வேலை செய்கிறவங்களை மதிக்க கூட மாட்டாங்க. அந்த டைமுக்கு அவங்கள தூக்கி அப்படி பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்தோடனே அந்த பிரச்சனைக்கு போயிடுவாங்க. இப்படி என்னென்னா இதுதான் டிசீவிங் ஸ்பிரிட்டு. நம்மளை வந்து கரெக்டான வழியில் ஜீசஸ் வழியில் போகும்போது நம்ம ஆளுங்கள என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் போயிட்டு எது உண்மை எது பொய், ஜீசஸ் என்ன சொன்னார், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் என்ன இருக்குது, நம்ம ஜீசஸ் பேரில் இப்படி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு உள்ளே இருக்கிறத கரெக்ட் பண்ணுற நேரத்தில் அங்கே என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னா, சினிமாக்காரனை பற்றி திட்டுறதுக்கோ, மற்றவனை பற்றி திட்டுறதுக்கோ, கலர் புகையை போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கோ, லைட்டை போடுறதுக்கோ, இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் திட்டுவார். அங்கே வந்து ப்ரேயரோட அடுத்தவங்களை திட்டுறது, அடுத்த டினாமினேஷன் அடுத்த ஊழியக்காரங்களை திட்டுறது தான் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாக இருக்கிறது இதுதான். நம்ம அடிக்கடி என்ன நினைப்போம், நம்ம வந்து அடுத்த தொழில் இருக்கவங்களுக்கு, செக்யூலர் வேர்ல்டில் இருக்கவங்களை பற்றி, பிஸ்னஸில் இருக்கிறவங்க பற்றி, அரசியல்வாதியை பற்றி, சினிமாக்காரங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டிங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னா நமக்குள்ளே நடக்கிற இயேசு பேரை சொல்லிவிட்டு இன்றைக்கி சுரண்டுற கூட்டம், இன்றைக்கி இயேசு பேரை சொல்லிவிட்டு சொத்து சேர்க்குற கூட்டம், இன்றைக்கி இயேசு பேரை சொல்லிவிட்டு சண்டை போடுற கூட்டம், இன்றைக்கி இயேசு பேரை சொல்லிவிட்டு ஊழியருங்க ஊழியருக்குள்ளே இவர் இந்த ஊழியருக்கு ஒரு ஃபேன்ஸு, அந்த ஊழியருக்கு ஒரு ஃபேன்ஸு, அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது, இவங்களை சப்போர்ட்டாக அவங்க பேசுகிறது, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இவங்க பேசுகிறது, இந்த டினாமினேஷனுக்கு சப்போர்ட்டாக, இதுக்கு தான் டைம் இருக்குதுன்னு சொல்கிறது தவிர, இயேசு என்ன சொன்னார், சத்தியத்தையும் எப்படி நம்ம போவோம், அந்த நேரோ இயேசு சொல்கிற நேரோ கேட்டுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். டிசீவிங் ஸ்பிரிட்டு, என் பேரை சொல்லி தான் உங்களை டைவெர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னார். நீங்கள் வந்து ஹிந்து பேரை சொல்லியோ, முஸ்லீம் பேரை சொல்லியோ, சினிமாக்காரன் பேரை சொல்லியோ, இல்லை உங்களுக்கு மற்ற விஷயங்கள் இந்த டைவர்ஷன்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, இது ரொம்ப கம்மி. ஆனால் மேஜராக ஜீசஸ் சொன்னது, என் பேரை சொல்லி வந்து தான் உங்களை ஏமாற்றுவாங்க, டிசீவ் பண்ணுவாங்கன்ட்டுருக்கு. பட் அதான் நடந்துகிட்ருக்கு. பட் நம்மளும் டிசீவ் ஆகிட்டே இருக்கிறோம்ன்றது தான் என்னோடய இது.
ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப இன்டெப்த்து போனோன்னா இது வந்து சில பேருக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்றதை விட எனக்கு அடுத்தவங்களை குறை சொல்கிறதுல நம்பிக்கை கிடையாது. ஓகேவா? இது வந்து இது வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் இது வேறு ஆங்கிளில் நம்ம யோசிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ. இப்போ செக்குலர் வேர்ல்டில் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, எல்லாம் ஓகே ஓகே. நம்ம இயேசுவோட பிள்ளைங்க சொல்லிட்டு நம்மளும் இப்படி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? நம்மளுக்கு ஒன்றும் வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட்டுக்கும் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியல, ஜீசஸ் என்ன சொன்னாருன்னு தெரியல, நம்ம வந்து டினாமினேஷன்லேயே ரொம்ப ஓட்டிகிட்ருக்குறோம். இப்போ டினாமினேஷன் சண்டை போயிட்டு எப்படி இருக்குன்னா, ஒரே தெருவில், நான் இதை மிகப்படுத்தி சொல்லலை, நான் பேரை சொல்ல விரும்பலை, சென்னையில் ஒரு ஃபேமஸான சர்ச்சு, ஒரே ஏரியாவில் ரெண்டு மூணு சர்ச் இருக்குது, ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் போகும்போது அங்கே சர்ச்சில் இருக்க மெயின் பாஸ்டர் சொல்கிறாரு, பக்கத்து தெருவில் ஒரு சர்ச் ஆரம்பிச்சிருக்காங்க, பக்கத்து தெருவில் அங்கேருந்து ஒரு 10 பில்டிங்கு, அங்கே போகாதீங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே டினாமினேஷன் தான், ஓகேவா? அங்கே போகாதீங்க, அது சாத்தானோட ஆலயம் அப்படின்றாரு. இப்போ எனக்கு புரிய மாட்டேங்குது, அதுவும் சர்ச்சு தான் இதுவும் சர்ச்சு தான், எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ வர வர என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்குள்ளேயே சண்டை. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். ஏன்னா இன்றைக்கி ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அவங்க சீடர்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், நோயை குணமாக்குங்க, உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுத்துருக்கேன், ஒரே இடத்துல உட்காந்துருக்காதீங்க, வெளியே போய் பண்ணுங்கள் அப்படின்னு வெளியே ட்ரெயின் பண்ணி வெளியே அனுப்புகிறார். இதுதான் பைபிளில் இருக்குது, ஓகேவா? லூக்கு 10:19 நம்மளுக்கு அத்தாரிட்டி கொடுத்து வெளியே போங்கன்றாரு. ஆனால் சர்ச்சஸ் இன்னைக்கு நம்மளை உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நான் சர்ச்சஸ் தப்பு ரைட்டுன்றது டாப்பிக்கு வரல, உள்ளே வந்து உட்கார வச்சுக்கிட்டு ஜீசஸ் வெளியே நின்றுருக்காரு, நம்மளாம் உள்ளே உட்காந்துட்ருக்குறோம். அவர் வெளியே கதவை தட்டிகிட்ருக்கிறாரு, இப்போ வெளியே வாங்கப்பா வாங்கப்பா எப்பா வாங்கப்பா அப்படின்றாரு. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், உள்ளே உட்காந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே ஞாயிற்றுக்கிழமையானால் நம்ம குரூப்பு மட்டும் பார்த்துக்கிட்டு கிணத்து தவக்கிற மாதிரி நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு நம்ம பாட்டு பாடிக்கிட்டு, சரி இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸ்கூல் கிளாஸ் ரூம்குள்ளேயே இருப்பியா நீ? கிளாஸ் ரூமில் படிக்கிறது எதுக்கு? வெளியே போய் வேலை செய்கிறதுக்கு, வெளியே போய் சேவை செய்கிறதுக்கு? நீ வெளியே போய் ஒரு கலெக்டராகவோ இல்லை ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவோ எனி ப்ரொஃபஷன், நீ வெளியே போய் வேலை செய்கிறதுக்கு தான் நீ உனக்கு நாலேஜ் படிப்பு. நீ ஏன்னா சர்ச்சஸ் என்னென்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வேறு சர்ச்சஸ் கூட நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க, தவிர ஒரு பாஸ்டர் கூட மனசார நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து, நீங்கள் எங்கள் ஆடு எங்கள் மந்தை இதெல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் ஓகே. பாட்டம் லைன் என்னன்னு தொட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது ஆனால் இதான் உண்மை. நான் நிறைய இப்போ பார்த்த விஷயங்களில், எங்கே மற்ற இடத்துல கூட்டம் சேர்ந்துருமோ, நம்ம இடத்துல சர்ச்சுக்கு கூட்டம் சேர்க்கணும் தான் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்களே தவிர, இயேசுக்கு கூட்டம் சேர்க்கணும்னு யாரும் ஆசைப்படலை. இயேசுக்குன்னா வெளியே போய் வேலை செய்யணும். எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ஊழியம் செய்யலாம், எத்தனையோ நோயாளிங்க படுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு போய் ப்ரே பண்ணலாம், எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க, சுவிசேஷத்தை வெளியே போய் சொல்லுங்கள். அந்த காலத்தில் வந்து மிஷினரிஸ்லாம் அந்த ஊர்லேருந்து வெளியே வந்தாங்க, இங்கே வந்து எல்லாத்தையும் பண்ணி இங்கே வந்து ஃப்ரீ ஸ்கூல்ஸு, ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸு. இன்றைக்கி எல்லாமே காலேஜஸ் கட்டுறாங்க காசு, சர்ச்சஸ்னால் காசு. இப்போ பணம் வந்து அதுதான் டிசீவிங் ஸ்பிரிட். ஃபஸ்ட்டு உன்னை ஒரு சர்ச்சு உன்னை ஆரம்பிக்க சொல்லி அந்த சர்ச்சுக்குள்ளேயே உன்னை உட்கார வச்சு, அந்த சர்ச்சில் கண்டிப்பாக அது உனக்கு செலவு இருக்கும். சர்ச் ஆரம்பித்தோன்னா லைட் இருக்கணும், ஃபேனு போடணும், ஏசி போடணும், ஆளுங்களுக்கு வர்றது உட்கார வைக்கணும், அவங்களுக்கு ஃபெசிலிட்டி வரணும், கேஜெட்ஸ் வாங்கணும். உங்களை அறியாமலேயே அந்த டிசீவிங் ஸ்பிரிட்டு உங்களை இதில் ஆக்கியபை பண்ணிடுச்சுன்னா நீங்கள் எங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லுவீங்க, எங்கே போய் சேவையை செய்வீங்க? இதுதான் வந்து இந்த டிசீவிங் ஸ்பிரிட்டு. இப்போ நான் சொல்கிறது பல பேருக்கு பிடிக்காது, அதுக்காக சொல்லாமல் இருக்க முடியாது. இயேசு அதிகமாக சொன்னது வெளியே போய் வேலை செய்யுங்க, ஏழைங்களுக்கு கொடுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இங்கே தனியாக ஊழியக்காரங்கள்லாம் கிடையாது, ஜீசஸோட பிள்ளைங்க எல்லாத்துக்குமே அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு, நீங்கள் கை வச்சு ப்ரே பண்ணாலும் குணமாகும்னு சொல்கிறாரு. ஜீசஸ் பொய் சொல்ல மாட்டார், அவர் பொய் சொல்கிறதுக்கு மனுஷன் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, அரசியல்வாதி கிடையாது, அவர் வந்து என்ன மாதிரி சினிமாக்காரன் கிடையாது, அவர் வந்து ஜீசஸ், ஓகேவா? நீங்கள் படிங்க, பைபிள்லாம் படிங்க, ஆனால் முக்கியமாக படிக்க வேண்டியது மார்க்கு மத்தேயு லூக்கு. ஜீசஸ் வாயில் வந்த வார்த்தைங்க என்னன்றதை தயவு செய்து படித்தப்பட்டு பத்தாது. அது என்ன ஏசப்பா இதில் என்ன இருக்குது, எனக்கு இதில் இருக்குது, இதுக்குள்ளே நிறையா சீக்ரெட்ஸ் இருக்குது, அது என்னென்னு எனக்கு புரிய வைங்கன்னு கேட்டிங்கன்னா தான், அதான் சொல்கிறாரு, கேட்டிங்கன்னா தான் கிடைக்கும், தேடினீங்கன்னா தான், நீங்கள் தேடுங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் தேடினீங்கன்னா தான் உங்களுக்கு அது உங்களால் அதை பார்க்க முடியும், நீங்கள் அதை தட்டினீங்கன்னா தான் அது திறக்கப்படும். புரியுதா? இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, இது அர்த்தம் தெரியாமல் ஜீசஸ் எதுவும் சொல்லலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்,
நம்மளோட யூஸ்வலாக அந்த சினிமாவில் தான் சொல்லுவாங்க, அரசியலையும் சினிமாலையும் தான் சொல்லுவாங்க, ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இது அப்பாவா தாத்தா பையன் அப்படி அப்படியே ஜென்ரேஷனாகவே அதில் இருக்கணும்னு பார்ப்பாங்கண்ணே. ஆனால் இன்றைக்கி சினிமா தோத்துச்சு, அரசியல் தோத்துச்சு, இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது குடும்ப அரசியல் இல்லை, குடும்ப சினிமா இல்லை, குடும்ப ஊழியங்கள். குடும்ப ஊழியங்கள் நான் தப்புன்னு சொல்ல வரல, குடும்ப ஊழியங்கள்லாம் இறங்கி வேலை பார்க்குறவங்க எல்லார் காலுக்கும் நான் தூசு. ஆனால் எத்தனை பேர் இதில் எப்படி டைவெர்ட் ஆகி அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது, அவங்க மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, அவங்க மேலே தப்பு இல்லை, அவங்கள டிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு டிசீவிங் ஸ்பிரிட். அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம், இந்த வாட்டி இருக்கிற பாஸ்டர்ஸ்க்காகவும் அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். மக்களுக்கு வந்து அதான் நான் திருப்பி சொல்கிறேன், சினிமாக்காரன் உன்னை டைவெர்ட் பண்ணுவான், சினிமாவின் பேரில் உன்னை வந்து சாத்தான் வரும், சினிமா சாத்தான் இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல, அதெல்லாம் அந்த டைவர்ஷன் இருக்கு. ஆனால் மேஜர் டைவர்ஷன் ஜீசஸ் சொல்கிறது சினிமாவையோ ஸ்போர்ட்ஸையோ அரசியலோ சொல்ல, என் பேரை சொல்லிட்டு வருவாங்க, என்னோடய ஆளுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க, புரியுதா? தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இயேசப்பாகிட்ட கேட்போம், இயேசுவே மார்க்கு மத்தேயு லூக்கு படிப்போம், இயேசு என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். நம்மளை அறியாமலேயே ஒரு ஊழியம் சொல்லி, சில பேர் வந்து முழு ஊழி ஒத்துக்குவாங்க, முழு ஊழி ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து டைவெர்ட் பண்ணுவாங்க, அவங்க பேச்சை கேட்டலாம் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா ஒரு ட்ராப் அது. இயேசு கூப்பிட்டார்னா அழகாக கூப்பிட்டு போய் உங்களை சஸ்டெயின் பண்ணி உங்களை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கூப்பிட்டு போவார். ஓகேவா? இயேசுவே தெரியாமல் இருந்த என்ன என்னை இயேசுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஒரு என்ன மாதிரி நிறைய பாவிங்களை நிறைய பேர் கொண்டு வந்து ஒரு ட்ராக்ல கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அவசரப்பட்டு வேறு வேலையே கிடைக்கல, இங்கே வந்து சர்ச்சஸ் ஆரம்பிக்கலாம், நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாம், இது அப்படி இங்கே வந்து காசு வரும், காசு வரத்துக்காக ஊழியம் பண்ணக்கூடாது, இங்கே பாடுகள் வரும், என்னோடய கிராஸ் நான் தூக்கி ஆகணும், உங்களோட கிராஸை நீங்கள் தூக்கி ஆகணும், இது விஷயத்தை நம்ம சொல்லணும். செழிப்பு 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 செழிப்புன்னு செழிப்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம கண்ணால் பார்க்குறோம், அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அவங்க அவங்க பண்ணுற அவங்களோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாம் பார்த்தும் நம்மளுக்கு கண் மூடி இருக்குன்னா டிசீவிங் ஸ்பிரிட். இன்றைக்கி ரொம்ப அதிகமாக ப்ரேயர் வேண்டியது வந்து கிறிஸ்டியன்ஸுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் தான் நான் சொல்வேன். இதில் நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் சூப்பர், அவங்களால தான் இன்றைக்கி பல பேர் நல்லா இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து ஓகே, இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்க்கணும். அதே மாதிரி ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, இயேசு எல்லாருக்காகவும் பிறந்திருக்காரு. இயேசப்பா உண்மையான வழியை காட்டுங்க, அந்த வழி ரொம்ப நேரம், என் நாமத்தில் ரெண்டு பேரும் மூணு பேர் கூடுனா போதும்னு தான் சொல்கிறார் அவர். அங்கே அங்கே நான் இருப்பேன்னு சொல்கிறார். என் நாமத்தில் 10,000 பேர் 20,000 பேர் 100,000 பேர் கூடுனா அங்கே இருப்பேன்னு அவர் சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை அவர். ஸோ அவர் அவரோட வழியில் நிறைய பேர் போக முடியாது, நிறைய பேர் போட. நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கிறனால, நீங்கள் பேப்டிசம் எடுத்தனால, நீங்கள் உங்கள் ஃபாதரோ மதரோ வந்து பான் கிறிஸ்டியனால் நீங்கள் கரெக்டான வழியில் போகிறீங்கிற அர்த்தம் கிடையாது. நீங்கள் உண்மையான இயேசோட புள்ளியாக இருந்தால் இயேசோட சத்தியத்தை அடுத்தவங்களுக்கு அழகாக சொல்லுங்கள், அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு, நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறத விட்டுட்டு, நீங்கள் இறங்கி இயேசு டூ த கிங்டம் ஆஃப் ஒர்க், கிங்டம் ஆஃப் ஒர்க் இயேசுக்காக என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அவர் உங்களை பார்த்துப்பார். ஏன் தெரியுமா? ஜீசஸ் லவ்ஸ் யூ And I love you.